அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேரன் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் கமாடிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஒன்று நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற சர்க்குலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸில் சேனல்ஸில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர் கம்ப்ளீட்டாக வந்து பிகினர்ஸ்க்காக தான் இது வந்து 6வது பாட்டு போடுறோம். இதுக்கு முன்னாடி 5 பாட்டு போட்டிருக்கோம். இது வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பேசிக்ஸ்லாம் எல்லாமே போட்டிருக்கோம். வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான், இந்த ட்ரேடிங் பற்றி எதுவுமே பெருசாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று இந்த மாதிரி என்ன குருடாயில் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதோடைய பேக்கெண்டு வந்து எங்கெங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த குருடாயில் வந்து எப்படி என்ன ப்ராசஸ் வந்து வெளியே வருது, அது யாரெல்லாம் வெளியே கொண்டு வராங்க, அது யாரெல்லாம் வந்து ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இந்த குருடாயிலுக்கும் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா குருடாயில் பொறுத்தளவுக்கு 3 ஆக்டிவிட்டி நடக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரீமு, மிட்ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீம். இது மெயினாக இந்த 3 பேர் தான் வந்துட்டு ஒரு குருடாயில் உள்ள கிரவுண்டுக்குள்ளேயோ இல்லை வேறு எங்கேருந்தோ கடலுக்குள்ளேயோ இல்லை வந்து நிலத்துக்கடியிலேருந்து அந்த குருடாயில் வெளியே எடுத்து நம்ம வண்டிக்கு கொண்டு சேர்த்துற வரையும் இடையில இருக்கிற மெயின் போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 தான், அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க. ஓகேவா, இதுதான் 3 இது. அப்படி அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கிற இல்லை நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்தை அதாவது நம்ம குருடாயில் வெளியே எடுக்கிறதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க. ஓகேவா, அந்த ஃபுல் ப்ராசஸ்க்கு பேர் அப்ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிட்ஸ்ட்ரீம், அதாவது இந்த குருடாயில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா அதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் பார்த்தோம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க குருடாயில் வாங்கி இவங்க வந்து அதை பிரித்து பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து தனியாக பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்களா, அது வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க. இந்த மிட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இடையில இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் போகுது பார்த்தீங்களா, அதாவது மெட்டீரியலை கொண்டு வந்து இங்கே அப்ஸ்ட்ரீம்லேருந்து டவுன் ஸ்ட்ரீம் கொண்டு வந்து சேர்த்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிட் ஸ்ட்ரீமோட வேலை. ஓகேவா. ஸோ இந்த அப்ஸ்ட்ரீம் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த அப்ஸ்ட்ரீம் வந்து மெயினாக வந்து நான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கடியில் இல்லை கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளம், அதாவது கனிம வளம்னு சொல்லக்கூடிய அந்த குருடாயில் வெளியே எடுக்கிறது, அதுதான் வந்து இவங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸே அதுதான், அது மட்டும்தான் இவங்களோட வேலையே. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், இது அந்த ஆயிலை எடுத்து இவங்க வந்து டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிக்கு வந்து செல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன நடக்கும்னா இது கீழே இருக்கிற போட்டுக்க பார்த்திங்களா ONGC, அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஆயில் இந்தியா கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ரெயின்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், இந்த 4 கம்பெனி தான் மேஜர் கம்பெனியாக மட்டும்தான் இவங்க நிலத்துக்கடியிலையோ இல்லை கடலக்கடியிலையோ இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து எடுக்கிறாங்க. எப்பயாவது அந்த மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் வந்து குருடாயில் ரேட் ஏறுது அப்படின்னா மெயினாக இவங்க ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட நீங்கள் ஈக்குவிட்டியில் போயிட்டு இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்ல பீக்லேயே இருக்கும், நல்ல ஹைலியே இருக்கும். ஏன்னா வந்து டிபெண்டன்சி ஃபுல்லாக அவங்களுக்கு அங்கே தான். இப்போ வந்து நார்மலாக வந்து குருடாயில் விலை ஏறுது அப்படின்னா இவங்ககிட்ட இருந்தால் வாங்கி, இவங்க தான் சோர்ஸு, இவங்ககிட்ட இருந்தால் வாங்கி ஆகணும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம்னா இப்போ வந்து அதை அந்த மெட்டீரியலை எடுத்து அவங்க தனித்தனியாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் தனியாக, டீசல் தனியாக, எல்பிஜி கேஸ் தனியாக, அப்புறம் வந்து நிறையா மெட்டீரியல் இருக்குது, அதாவது இங்கே இதில் போட்டுக்க முடியுங்க கேஸ் லைனாக இல்லை, அதாவது பெட்ரோலாக பிரிப்பாங்க, கெரோசின், ஜெட் ஃபியூலு, டீசல் ஃபியூல் ஆயிலு, அப்புறம் ஹீட்டிங் ஆயிலு, ஃபியூல் ஆயிலு, லூப்ரிகேட்டன், வேக்சின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு ஃபோக்கஸ். இதெல்லாம் வந்து குருடாயிலேருந்து எடுக்கக்கூடிய மற்ற மெட்டீரியல்ஸ். இதில் நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து லூப்ரிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நேச்சுரல் கேஸு,
அப்புறம் இது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி கேஸ் அதுதான் வந்து அதுவும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலு கெரோசின் எல்லாமே இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே நமக்கு வந்து மெயினான மெட்டீரியல் தான். ஸோ இந்த இந்த மெட்டீரியல்லாம் யார் வந்து பிரித்து தராங்க, அதாவது அப்ஸ்ட்ரீம் கம்பெனியிலேருந்து டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனி யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், இவங்க தான் வந்து மேஜராகிற அஞ்சு கம்பெனிஸ் தான் வந்து இந்த டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனியிலேருந்து வாங்கி இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே பிரித்து தரக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்த அஞ்சு கம்பெனிஸ் தான் மெயினாக. அவங்க தான் வந்துட்டு அந்த டவுன் அப்ஸ்ட்ரீம் கம்பெனிலேருந்து வாங்கிய மெட்டீரியலை நம்மகிட்ட பிரித்து தருவாங்க. அதுக்கப்புறம் மிட்ஸ்ட்ரீம் கம்பெனின்னு சொல்லுவாங்க. மிட்ஸ்ட்ரீம் கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிக்கிறோம்ல, இப்போ அந்த அப்ஸ்ட்ரீம் கம்பெனியில் செய்யக்கூடிய மெட்டீரியலை அதை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்துவாங்க, அதாவது நம்மகிட்ட சேர்த்துவாங்க. ப்ளஸ் வந்துட்டு அந்த குருடாயில் அப்படியே குருடாயில் கொண்டு போய் டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனியில் கொடுத்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனி வந்து நம்ம வீட்டு வரையும் கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா லோக்கல் வரையும், அது எல்லாமே வந்துட்டு மிட்ஸ்ட்ரீம் கம்பெனி தான் சொல்லுவாங்க. மிட்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்லுவாங்க. அதில் மேஜராக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, மேஜரானா இதுதான் மெயின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், கெயில் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், இந்தர் பிரசாத் கேஸ் லிமிடெட், இதுதான் வந்துட்டு இந்த நாலு கம்பெனிஸ் தான் வந்து மிட் கம்பெனிஸ் இதாக மிட் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மெயின் மேஜரான கம்பெனிஸ். நான் இதெல்லாம் பற்றி ஏன் இப்போ வந்து நான் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் குருடாயிலோட விலை ஏறுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்வென்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வென்ட்ரினா அதை நான் போகும்போது சொல்கிறேன் அடுத்த தடவைய சும்மா ஒரு வேடு மணி ஞாபகத்துக்கு வச்சுங்க, அது தனியாக நான் சொல்கிறேன். ஏன்னா இன்வென்ட்ரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு, அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லணும். இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அது யாருக்கு ப்ராஃபிட் வரும், இப்போ இன்கேஸ் வந்து அதை வந்து நல்ல ஒரு ப்ளஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் கம்பெனிக்கு வந்து அது லாபம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து கீழே இருக்கிற மெட்டீரியலை எடுத்து விற்கும்போது அதிக காசுக்கு விற்பாங்க. இதே வந்துட்டு இதுக்கு யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிட்ஸ்ட்ரீம் இது டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனிக்கு வந்து நஷ்டம்னு தான் சொல்ல முடியும். இப்போ நார்மலாக வந்து 4000 கொடுத்து ஒரு பேரலை வாங்குகிறாங்க, ஒரு அந்த 4000 கொடுத்து பேரலை வாங்குற இடத்துல இப்போ 4500 கொடுத்து வாங்கும்போது இவங்களுக்கு தான் காசு அதிகம். ஆனால் அதை வாங்கி நம்மகிட்ட கொடுக்கும்போது அந்த பெட்ரோல் வந்து 75 ரூபா 80 ரூபான்னு சொல்லிட்டு அதே ரேட்டுக்கு தான் நம்மகிட்ட கொடுத்து ஆகணும். நம்ம வந்து சரி ஓகே அங்கே வாங்குறாங்க, அங்கே 4000 ரூபா கொடுத்துல 4500 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே வந்து 75 ரூபா பெட்ரோலை வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லி மாதிரி அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ இந்த பெட்ரோலியம் கம்பெனி டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனிக்கு வந்து நஷ்டம் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்காது, எக்ஸ்ட்ரா சில பணம் கொடுத்து தான் வந்து அவங்க வாங்குற மாதிரி நிலைமை வரும். அதனால் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி குருடாயிலோட ரேட் ஏறும்போது மெயினாக வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் மெயினாக இருக்குது பார்த்திங்களா, சாரி இந்த ஆயில் இந்தியா கார்பரேஷனு, இந்துஸ்தான் பெட்ரோலியம்மு, பாரத் பெட்ரோலியம், இது ஆக்சுவலி வந்து இந்த பாரத் பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நம்ம இதுலேயே இருக்குது, நிஃப்டிலேயே இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேட்லாம் ஏறும்போது இதெல்லாம் வேலை கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். அதாவது அங்கே மார்க்கெட்டில் அங்கே விலை ஏறும்போது குருடாயில் விலை ஏறும்போது இந்த கம்பெனிஸோட சாரி இந்த கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இறங்கிட்டே வரும். இந்த ப்ரைஸ் இந்த எப்போல்லாம் வந்து இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஏறுதோ, அதாவது இந்த மேஜர் ப்ராடக்ட் மட்டும்தான் சொல்கிறேன், இதில் வந்து இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து மற்ற இன்ட்ரெஸ்ட்லேயும் இருப்பாங்க, அதை நான் சொல்ல கிடையாது. எப்போல்லாம் ஏறுதோ அப்போ பார்த்தீங்கன்னா குருடாயிலோட விலை வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்துட்டு மேஜராக இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் இதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நீங்கள் ஒரு பொருளை வாங்குற மாதிரி, இப்போ வீட்டில் வந்து நம்ம ஒரு பைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பைக்கு ஓட்டவே தெரியாது, ஆனால் நம்ம போயிட்டு அது கீர் எங்கே இருக்குன்னு தெரியாது, பைக்கா இல்லை அதுக்கு ஹேண்டில் பார் எங்கே இருக்கும், முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா எதுவுமே தெரியாது, ஆனால் நம்ம போய் அந்த பைக்கு வாங்கி பைக்கு வாங்குறோம்ல அந்த மாதிரி தான் கணக்குது. அதுக்காக தான் இந்த மெயினாக வந்துட்டு அந்த குருடாயில்னா என்ன, அது எப்படி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம அந்த பையிங் வந்து செல்லிங் பண்ணும்போது
அது அதை பற்றி இம்பேக்ட் நடக்கக்கூடிய ஏதாவது நியூஸ் வந்தாலோ இல்லை அதை டெபெண்டன்சி இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நியூஸ் வந்தாவோ இந்த குரோடாயிலோட விலை வந்து ஏற்றம் ஏற இறங்க இருக்கும். அதை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நான் நீங்கள் இந்த மார்க்கெட் குரோடாயில் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் மினிமம் அமௌண்ட் இப்போ ஈக்விட்டிலாம் போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் கிடைக்கும். ஏதோ ஸ்டாக்கு 5 பைசா 10 பைசாவுக்கு ஸ்டாக் கிடைக்கும். அதனால் 100 ஸ்டாக்கு 200 ஸ்டாக்கு முன்னால் வாங்க முடியும். ஆனால் இந்த நம்ம கமாடிட்டி பொறுத்தளவுக்கு 5 பைசா 10 பைசாங்கிற ஒரு கணக்கே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து 1000, 4000, 5000 மினிமமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மினிமம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா சில்வர் தான் போக முடியும். சில்வர்லாம் 200 அதுவுமே ரொம்ப காசு அதிகம். காப்பர் போகலாம், காப்பர் வந்து மினி லாட் போகலாம், சில்வர் வந்து மினி லாட் போகலாம். இதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான ரேட்டானது. அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதனால் இதில் ரொம்ப ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கமாடிட்டி வந்து தான் கரன்சியும் இல்லை ஈக்விட்டி ஆப்ஷன்ஸோட கமாடிட்டி ட்ரேடிங் வந்து தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து இதில் நீங்கள் உள்ளே வரணும். அது வரையும் வந்து வெளியே இருந்து நிறையா ட்ரேட் நிறையா ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். பேசிக்ஸெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேப்பர் ட்ரேட் நிறையா பண்ணணும். அதில் உங்களுக்கு நான் என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு அப்படியே ட்ரெயின் அப் பண்ணிகிட்டே வரேன். நான் சொல்லும் போது நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து எப்போ வந்து உங்களுடைய கேபிலிட்டி ஓகேன்னு சொல்லி நான் என்னுடைய சொல்கிறேனோ அப்போ வந்து நீங்கள் ட்ரேட் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணலாம். மறக்காமல் வந்து அது வரையும் நீங்கள் என்னோட சொல்கிற நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக கேட்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிற டைமில் உங்களுக்கு ட்ரேடிங் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இது நான் கால்ஸ் நான் கொடுக்க மாட்டேப்போ உங்களுக்கே அந்த கால்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அந்த கால்ஸ் பையிங் செல்லிங்க இது பையிங் ஆக போகுது செல்லிங் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களை அந்தளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடியும். எனக்கு இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே வந்து நான் 2-3 பேர்த்தை ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷனால தான் நான் மற்றவங்களுக்கும் இதை வந்து ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கானே ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு என்னுடைய பொதுநலம் சுயநலமும் இருக்குது. அதில் வந்து என்னுடைய சேனல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இருக்குது. அதுதான் ஃபேக்ட்டு, அதை தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னுடைய சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1-3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கமாடிட்டியில் வந்து நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நான் உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வீடியோஸில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டும் ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கிளாரிஃபிகேஷனோ இல்லை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் அதுலேயும் பாருங்கள். அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டிஸ்கஷன் ஏதாவது இருந்தால் கூட அதுலேயும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய வெப் பிளாக்கு ப்ளஸ் வந்து என்னுடைய யூடியூப் சேனலோட மற்ற யூஆர்எல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ்.